பெரியாரின் தொண்டர், அண்ணாவின் தொண்டர், சமூக நீதி காவலர், கலைஞர், தமிழினத்துக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய வசனம் பேசி இரண்டு படங்கள் நடித்தேன் என்ற இந்த நினைவுகளுடன், அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய கொள்கைகளும் தத்துவங்களும் நம்மை விட்டு பிரியவில்லை என்ற எண்ணத்தோடு அவர் வழிபட நடப்போம். அவரை நாங்கள் அரசியலை தாண்டி பார்க்கின்றோம். ஒரு எழுத்தாளராக, ஒரு படைப்பாளியாக, ஒரு போராளியாக, எங்கள் சங்கத்தின் ஒரு மூத்த உறுப்பினராக, மரபுக்கு சொல்வதென்றால் அவருடைய அவர் விட்டு சென்ற இடம் யாராலும் நிரப்ப முடியாது. அது மரபாக இருந்தாலும் உண்மை அதுதான். அவர் இலக்கியத்தில் வழிவகுத்தது, அரசியலில் வழிவகுத்தது, தமிழுக்காக அவர் செய்த பெருந்தொண்டு, முக்கியமாக சினிமாவிற்கு பாடிக்கொண்டிருந்த ஒரு சினிமாவை பேசுகின்ற சினிமாவாக ஒரு மேல்தட்டுக்கு கொண்டு சென்ற ஒரு மாபெரும் படைப்பாளி. அவருக்கு மரியாதை என்பது மலர் மாலைகளால் அல்ல, அவரின் வாழ்க்கையிலிருந்து ஒரு பக்கத்தை எடுத்துக்கொண்டு அவர் செய்த நற்காரியங்களை தொடர்வதுதான் அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற மரியாதை. உண்மையில் தென்னிந்திய நடிகர் சங்கம் அவர் பால் மிகவும் அன்பு கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். அவருடைய தொண்டர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய மனதார்ந்த இரங்கல்கள். நன்றி. டாக்டர் கலைஞர் அவர்களை நான் ஒரு அரசியல்வாதியாகவோ அல்லது ஒரு அமைப்பின் தலைவராகவோ பார்ப்பதில்லை. 8 கோடி மக்கள் தமிழர்களின் ஒரு பிரதிபிம்பமாகத்தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். திரையுலகில் பார்த்திங்கன்னா ஒரு சிவாஜி, ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு கலைஞர் தான். அரசியல்வானிலும் அவர் தனி முத்திரையை பதித்த, ஒரு உலக தலைவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கிய, ஒரு சுறுசுறுப்பான ஒரு உழைப்பின் வலிமையை ஊருக்கு உணர்த்திய மிகப்பெரிய இயக்கத்தின் மிகப்பெரிய தூண் இன்று சாய்ந்திருக்கிறது. பொதுவாக ஈடுகட்ட முடியாத இழப்புன்னு நம்ம வார்த்தைக்கு சொல்லுவோம், பெரியவங்க மறைந்து விட்டார்கள் என்றால், உண்மையிலேயே தமிழுக்கும் இந்த தமிழ் உணர்வுக்கும் ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு என்றால் அது கலைஞர் அவர்களின் இந்த மறைவு தான். அவர் விட்டு சென்ற நல்ல தமிழ், அதாவது தமிழை பேசுகிறதும் எழுதுறதும் கேட்குறதையும் ஒரு சுவையான அனுபவமாக மாற்றியதே கலைஞரி அவர்கள் தான். அவரை போல் ஒரு இலக்கியவாதி, ஒரு அரசியல்வாதி, ஒரு பேச்சாளர், ஒரு படைப்பாளி, ஒரு நிர்வாகி, ஒரு சமயோசிதம், ஒரு ராஜதந்திரி, ஒரு நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு தலைவரை இனி நாம் காண்பது எப்போது? ஆனால் அது அரிது. ஆனால் உட்காந்துட்டாருன்னா ஒரு 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணுற 1 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அண்ட் எல்லா சாங்ஸுமே அந்த அளவுக்கு ரீச் இருந்துச்சு. என்னோட இன்னொரு லவ் ஸ்டோரின்னு சொன்னேன் தெரியுமா, அது அவருக்கு சூட் ஆகும். அவர் ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து எனக்கு பிடிக்கும். நான் கடைசியில் வந்து நின்றுச்சு. ரெண்டுமே வேறு ஒரு ஃப்ளேவர்.